இன்றைக்கி நாம் போகிறது நின்ற ஊரில் ஒரு வித்தியாசமான முறையில் பாதி அரேபியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கிற ஃபைவ் பிரதர்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பார்த்து நீங்கள் என்ன தெரியும், இங்கே சாப்பிட்றவங்க கீழுக்கு பெட்டில் இருந்து தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய முறையில், அவங்க வித்தியாசமான முறையில் ஒரு அரேபியன் ஸ்டைலில் இந்த அமர்க இடத்தை சாப்பிட்ற இடத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பில் எல்லாமே கலவையாக கலந்துருந்தது, கோன், கேரட், கோவா, அபிராமன் இந்த எலுமிச்சம்பழம் புளிகிறாரு, புளி நல்லா வேறுந்தது. இதில் நான் நினைக்கிற மாதிரிக்கு அவங்க எந்த சூப் கட்டிங் சேர்க்காத்தாலே இதில் கொஞ்சம் சுவை கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. 5-3.5 கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட மற்ற சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்ததாக நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது மிக்ஸ் நூடுல்ஸ். மிக்ஸ் நூடுல்ஸ் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் வந்துக்கிட்டு இறால், பீஃப், கோழி எல்லாமே மிக்ஸாக செஞ்சுருந்தாங்க. அப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ணது பீஃப் முர்த்தபா. பீஃப் முர்த்தபாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையிலே இது நம்ம மலேசியாவில் சாப்பிட்றதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டான முர்த்தபாவாக இருந்தது. அதுக்கப்புறம் பிபிக்யூ, சிக்கன் பிபிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் சிக்கன் பிபிக்யூ உண்மையிலேயே தந்தூரி லெவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது நான் உண்மையிலேயே பாகிஸ்தான் தந்தூரி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததோ கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டுக்கு இருந்தது. உண்மையிலே இது அவங்க பிபிக்யூ ஒன்று பேர் போடுறதுக்கு பதிலாக அவங்க உண்மையிலே இதுக்கு வந்துக்கிட்டு தந்தூரி சிக்கன் தான் போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட தந்தூரி சிக்கன் அதே டேஸ்ட்டில் தான் அவங்களோட இந்த பிபிக்யூ சிக்கன் இருந்தது. இந்த அபிராமன் புளியை மேலே புளிகிறாரு, அவருக்கு புளி ஊற்றி சாப்பிட்றேன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 4.5/5 கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கும் அபிருக்கும் கடல் உணவு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லாம் நாங்கள் போன நேரத்துக்கு அங்கே எந்த ஒரு கடல் உணவும் இருக்கலை. இது தவிர அவங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கீழே அமர்ந்து சாப்பிடுகிற அளவுகளாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு டேபிள் சேரும் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு அழகான ஒரு டிசைனோட. ஸோ நீங்கள் அங்கே அமர்ந்து சாப்பிடுகிற அளவுகளாக இருந்தால், பெட்டில் இருந்து சாப்பிடுகிற அளவுத்தராக இருந்தால் நீங்கள் டேபிள் சேரை சூஸ் பண்ணி அங்கேருந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ட்ராவல் வீடியோவில் சொல்ல போகிறது அவ்வளவுதான். இன்னும் எப்படி உங்களுக்கு பவர் பேங்க் வின் பண்ணுறோம் அப்படின்னு தெரியலன்னு சொன்னால் என்னோட முந்தின வீடியோ பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குரிய பவர் பேங்கை நீங்கள் வின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். I share knowledge. I am fun. I am a software engineer. I am a digital nomad. I love food. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Rayfast.